வெல்கம் டு ராமேஸ் ஹர்சபை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீட் ஸ்டைலில் செய்யக்கூடிய மசாலா பொரி எப்படி வீட்டிலே செய்யலாங்கிறதா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பொரி செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம். அது ஒரு பெரிய அகலமான பேனில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையை நான் ஏற்கனவே உப்பில் வந்து நல்லா கொதிக்க வச்சு பாயில் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு அந்த கடலையில் நல்லா உப்பு பிடிச்சிக்கும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு கால் கப் எடுத்துக்கலாம். கால் கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஹாஃப் தக்காளியை வந்து நல்லா பொடியாக நறுக்க சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாம். இதில் வந்து கேரட்டை நல்லா அப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம துருவி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏற்கனவே துருவின கேரட்டை சேர்க்கும் போது லேசாக கருப்பு இருக்கும், அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கேரட்டை துருவிக்கோங்க. நீங்கள் மாங்காய் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். கொய்யாப்பழம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்கள் கிட்ட சாட் மசாலா பவுடர் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் கடைசியாக வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வந்து சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடியாகிருக்கும். நல்ல ஹெல்த்தியானது. நம்ம இதில் பீனட் சேர்த்துருக்கோம், தக்காளி, வெங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம்தான் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.